சார், நான் கையெழுத்து போட்டு கடன் வாங்கலை சார். ஆண்டவன் முன்னியத்தில் எனக்கு அந்த நிலைமை வரல சார். ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க சார். இது இப்போ அசோக் அண்ணா எடுத்துட்டிங்கன்னா, அசோக் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட் என்னை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பருத்திக்கிறவங்க கூட்டிகிட்டு போனது அவர். ஸோ அவர் எவ்வளோ ஒரு நிதானமான மனுஷன் எனக்கு தெரியும். எமோஷ்னலான ஆள் கிடையவே கிடையாது, ரொம்ப நிதானமான மனுஷன். வாழ்க்கையை கரெக்டாக ஒரு பரபரப்பு இல்லாமல் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர். அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படி இறந்துருக்காருங்கிறது என்னால் இன்னுமே ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதை நீங்கள் எப்படி வந்து தட்டி கழிக்க முடியும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு அவர் தெரிஞ்சதுனால, பர்சனலாக தெரிஞ்சதுனால, இவ்வளோ நிதானமாக யோசிக்கிற மனுஷன் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு ஏன் போகணும்? ரெண்டு குழந்தைங்க இருக்குது சார், ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதான் சார், இங்கே வந்து ரெண்டு கருத்து இருந்துகிட்டே இருக்குது சார். ஆனால் இதை இதுக்கு வந்து என்ன பதில்? இதை நீங்கள் தட்டி கழிக்க முடியுமா? அப்படி நடக்கவே இல்லைன்னு நம்ம யாராவது நம்ப முடியுமா? என்னால் நம்ப முடியல, அவ்வளோதான். இல்லை சார், அப்போ கஷ்டம் தானே சார். இதை பார்த்து கூத்துன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? இது கூத்தா தோணுதா உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய கொடுமை சார், இந்த கஷ்டம். ஒரு தயாரிப்பாளர், கரண்ட் தயாரிப்பாளர், படம் எடுத்துட்டு இருக்கிற தயாரிப்பாளர் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிறது வந்து கேலி கூத்து கிடையாது சார். சீரியஸான விஷயம், அது ஒரு குடும்பம் சார். அது அது எப்படி பப்ளிக் வந்து அதை தப்பாக நினைப்பாங்க? நம்ம பப்ளிக் யாரும் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அதுவும் சினிமா மேலே எப்பவுமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கிற பப்ளிக் தான் நம்ம. நம்ம தமிழ் சினிமா வந்து பப்ளிக் வாழ வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது மேலே நான் மரியாதை இருக்குது. நிச்சயமாக இந்த பரிசையும் சீக்கிரமாக ஒழிப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். இல்லை இல்லை, அதுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கதையை பற்றி மட்டும்தான் பேசணும். தனிப்பட்ட நபர்கள் மீது இருக்கிற புகார்களுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், இது அந்த கேஸ் பற்றின படம். நாளைக்கு ஏதாவது ஒரு போலீஸ் தப்புன்ட்டா பார்த்தீங்களா, நீங்கள் போலீஸுங்களை நல்லவங்களும் சொன்னீங்களேன்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. இந்த கதையை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆ, புரியுது, எனக்கு புரியுதுண்ணா. பட் எங்கள் நோக்கம் நேர்மையானது. அவரா? அவர் தமிழ்நாடு போலீஸ் தானே? இல்லை, அது தமிழ் இல்லை, நான் அவர் தமிழ்நாடு போலீஸ் தானே. ஆமாம், நான் காம்ப்ரமைஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், காம்ப்ரமைஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணாங்க. அவரு நல்ல கதை வேணும்னு கேட்பாரு, நான் நல்ல கதையை தேடுவேன். ரெண்டும் நடந்தா நடக்கும்ண்ணா. சொன்னேன், படம் பார்த்து வந்திருக்காங்க எங்க அம்மா. அப்போ நான் வீட்டில் இல்லை, எங்க அம்மா வந்து ஒய்ஃப் மூஞ்சியே பார்த்துருக்காங்க. அவன் வந்த உடனே கேட்டுறாத எதையும் அப்படின்ட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. அது முதல்ல எனக்கு வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி நின்று என்னை காப்பாற்றிருக்காங்க. பட் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு டேமேஜ் எதுவும் வரல, அடியெல்லாம் ஒன்று வாங்கலை. எதுங்க? ஆமாம் சார். என்ன என்கிட்ட சொன்னது 40%, ப்ரொடியூசர் 50%ங்கிறாரு. தியேட்டரிக்கல் லாஸ் அப்படிங்கிறது நான் விளையாட்டாக சொல்லியிருந்தாலும் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டி தான் பண்ணுறோம். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அன்றைக்கி, நாங்கள் வந்து கொம்பன் படத்துக்காக நாங்கள் போய் ராம்நாட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே ஷூட்டிங்கே போகிறதே கிடையாது. கலெக்டர் கூப்பிட்டு பாராட்டினார், நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நீங்கள் ஒரு 2 கோடி அங்கே ஒரு 40 நாள் ஷூட்டிங்கில் செலவு பண்ணால், அங்கே லோக்கல் இருக்கிற பெட்ரோல் பங்க்லேருந்து, அங்கே காய்கறி விற்கிறவங்கலேருந்து, அங்கே வண்டி டாக்ஸி ஓட்டுறவங்கலேருந்து, ஒரு பெட்ரோல் பங்க் லாட்ஜிலேருந்து அத்தனை பேருக்கும் இங்கேருந்து போய் நாங்கள் வரவா ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஒரு படம் அங்கே போகுதுன்னா அங்கே அவ்வளோ விஷயங்கள் அங்கே நல்லது நடந்துட்டுருக்காங்க. ஸோ சினிமா வந்து நம்ம ஒரு கேவலமான விஷயமா பார்க்கறது, அதுக்கு எதிர்த்து கொடி பிடிக்கிறதுங்கிறது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. இது ஒரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸ், எத்தனை பேரும் இங்கே எதுவாக இருந்தாலும் எனக்கு டிடிஎஸ்லேருந்து ஒவ்வொன்றும் கட்டி கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு அது மேலே ஒரு வெறுப்புன்னு தெரியல. சார், டிக்கெட் ரேட் ஜாஸ்தின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி ஆன்லைனில் வந்து இப்போ அமேசான் மாதிரி வந்து டிவியில் டைரெக்டாக வருது. நான் பைரசியில் தான் பார்க்கணும்னு போகிறது 100% தவறு. அது தவறுனு ஃபஸ்ட்டு எல்லோரும் உணரணும் அப்படிங்கிறத நான் திரும்ப கேட்டுக்கிறேன். நான் யூஎஸ்ல இருக்கும்போதே பசங்க டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க, நான் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவானுங்க, அவன் திட்டு வேண்டா அப்படின்னு. ஸோ நாமெல்லாம் முடிவு பண்ணுறது தான், பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண. தப்புன்னா எப்படி திருடுறது தப்புனா இதுவும் தப்பு தான் சார். என் ஃபேன்ஸுக்கு பிடிச்சது ரத்னவேல் பாண்டியன் சார். மாஸ் தான் பிடிக்குது பசங்களுக்கு, பட் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் நான் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து ரத்னவேல் பாண்டியன் வந்து நான் ரொம்ப ரசித்து பண்ணேன், என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஏன்னா நம்ம நிறையா சினிமாவில் பார்த்த போலீஸை வந்து இப்போ அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி ரஜினி சார் பண்ண கேரக்டர்லாம் பார்த்து அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சி பண்ணது. தீரன் பண்ணும்போது நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வேலையே இல்லைங்க இந்த படத்தில்னு வினோதிட்ட சொல்லிட்டே இருப்பேன். இல்லை சார், நீங்கள் ஃபைனல் பாருங்கள் ஃபைனல் பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாப்பில். அப்புறம் கடைசியாக ஒரு முக்கியமான 2-3 சீன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த கேரக்டரோட டெஃபினிஷனே மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாரும் அந்த கதாபாத்திரத்தையும் பெர்ஃபார்மன்ஸையும் பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் மோர் அண்ட் மோர் அது ட்ரூ ஸ்டோரிங்கிறதுனால
அதோட அப்ரிசியேஷனும் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் வெரி சட்டில் பெர்ஃபார்மன்ஸ்னு அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி பாராட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டது அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு வந்து காக்கா காக்கு கூட கம்பேர் பண்ணுறாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைண்ணா, அந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து இல்லை 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 ஜெயிலில் இந்த கேள்வியோ வேணாம். அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார். இல்லைண்ணா இல்லை, அது வந்து இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவும் வரல. இன்னும் ஸ்டில் வந்து நம்ம அங்கே லான்ச் பண்ணலை, இந்தியில் இன்னும் லான்ச் பண்ணல. சரியான டைமில் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர். வில்லேஜ் சப்ஜெக்ட் சார், கம்ப்ளீட் போலீஸ் சார், திரும்ப திரும்ப போலீஸ் பண்ண முடியுமா சார்? கம்ப்ளீட் வில்லேஜ் சப்ஜெக்ட் பாண்டியராஜ் சார் படம் மாதிரி. அது வருஷத்துக்கு ஒரு வருஷம் கேப் விட்டு தானே சார் பண்ணாங்க, அதுக்குள்ளே எப்படி சார் பண்ண முடியும்? இந்த விஷயம் தெரியாது சார், இந்த விஷயம் எனக்கு தெரியாது. சரித்திரமா இருக்கு, எனக்கு தெரியல, மன்னிக்கணும் சார். அவர் ப்ரொடியூசர் தான் கேட்கணும் சார், சத்தியமா எனக்கு தெரியல இந்த விஷயம். சரிங்க சார். சார் கவர்மெண்ட்ல அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட்ல இல்லை முதல்ல அப்படி ஒரு விஷயத்த அமைச்சர் சொல்லியிருக்காரா? ஓகே, என்னுடைய அந்த வகையில் ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல அரசாங்கம் இந்த துறையை ஒரு துறையை அங்கீகாரம் பண்ணணும். இத்தனை கோடி மக்கள் படம் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. குறைஞ்சது சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் மக்கள் டெய்லி 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது சினிமாங்கிறது ஒரு எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கிற ஒரு தொழில். அந்த தொழிலை முதல்ல ஒரு துறையை அங்கீகாரம் பண்ணி அந்த துறைக்குன்னு தனியான விஷயங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு துறையை அவங்க வந்து அங்கீகரிக்கணும். அது மட்டும் இல்லை, மக்கள் வந்து இந்த துறை மூலமாக வந்து 28%, 18%, 8%னு பல வகையில் டாக்ஸஸ் வந்து இருக்குது. இவ்வளோ டேக்ஸ் வாங்குகிற துறைக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இங்கே எல்லாத்துக்குமான கேள்வி இருக்குது. இதுக்கு வந்து நிரந்தர தீர்வே கிடையாதுன்னு, ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை அரசு மட்டும்தான் தர முடியும். எல்லாத்தையும் நாங்களே வந்து ஒரு சுயதொழில் சிறுதொழில் மாதிரியே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. தொழிலை அரசு தான், அதுக்கான உரிமையும் அதிகாரமும் அரசு கிட்ட தான் இருக்குது. அரசு முதல்ல இந்த துறையை வந்து 100% டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும். முதல்ல டிக்கெட்டு கவுண்டரில் ஒரு டிக்கெட் வாங்கப்படுதுன்னா, வாங்கப்படுற அந்த நிமிஷம் அது வந்து எலக்ட்ரானிக் முறையில் பதிவு பண்ணப்படணும். அது என்னைக்கு அது நடக்குதோ அன்னைக்கு தான் சினிமாவில் நடக்கக்கூடிய இழப்புகளினுடைய எண்ணிக்கை குறையும் நிற்கும். ஸோ இந்த சினிமாவை சரிப்படுத்தக்கூடிய முழு உரிமையும் அதிகாரமும் பொறுப்பும் அனைத்தும் அரசியே சாரும்.